அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் வெளிப்படையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் அது குறித்து முடிவு செய்ய அதிமுக அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அவசர கருத்தாய்வு கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கடந்த சில நாட்களாக செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதனால் அதிமுக வட்டாரத்தில் அனல் பறக்கும் விவாதங்கள் கிளம்ப தொடங்கியன முதலமைச்சர் வாய்ப்பு இழந்தவர்கள் முதலமைச்சர் கனவில் இருந்தவர்கள் அனைவரும் இதை நல்லதொரு வாய்ப்பாக கருதுகின்றனர் எனவே அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பகிர்ந்தளிக்கும் வகையில் அடுத்தவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இதற்காக இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் அவசர கருத்தாய்வு கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூட்டத்தின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி சாமி தமிழக முதலமைச்சர் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருப்பதாகவும் துணை முதலமைச்சர் அவருக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து உரிய நேரத்தில் தலைமை கழகம் அறிவிக்கும் எனவும் கூறினார் பாஜக தலைமையில் தேர்தலை சந்திப்பதா என்ற கேள்விக்கு நேற்று வரை ஒரு கட்சியில் இருந்தவர் அதற்கு முன்பு இன்னொரு கட்சியில் இருந்தவர் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று இன்று ஒரு கட்சியில் இருக்கும் வி பி துரைசாமியின் அறிவிப்புக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என கூறிய கே பி முனுசாமி இவ்வாறு சொல்லுவதற்கு வி பி துரைசாமிக்கு அதிகாரம் உள்ளதா என்பதை அந்தக் கட்சி தலைமையிடம் கேளுங்கள் என்றார்